Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்பைஸ் கண்டெய்னர் பத்தி தான் பார்க்க போறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த ஸ்பைஸ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப கியூட்டான ஒரு கிளாஸ் ஜார். இந்த கிளாஸ் ஜார் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை இப்படியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் நான் இந்த மாடலில் இந்த டைப்பில் இப்படி வச்சுருக்கேன் நான். இந்த கிளாஸ் ஜார் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக காம்பாக்டாக அழகாக இருந்தது. இப்போ நம்ம கிச்சன் கேபினெட்டில் வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இப்படி மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான பொடி இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இதோட கேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்பைஸ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இது நான் ஐக்கியாவில் வாங்கினேன். ஒரு செட்டில் வந்து 4 பீஸ் வரும், ஸோ நான் 2 செட் வாங்கினேன். இந்த ஸ்பைஸ் ஜாரில் பார்த்திங்கன்னா நான் ஸ்பைசஸ் எதுவும் போட்டு வைக்கல. நான் ஸ்பைசஸ்க்காகவே டெடிக்கேட்டடாக வந்துட்டு வேறு ஒரு கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். என்னோடய ஸ்பைஸ் கேபினெட் ஆர்கனைசேஷன் வீடியோவில் வந்துட்டு நான் அந்த கண்டெய்னர்ஸ் பற்றி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பைஸ் ஜாரில் வந்துட்டு நான் என்ன போட்டு வச்சுருக்கேன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, இந்த மாதிரி பொடி வகைகள் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பிளாஸ்டிக் கண்டெய்னரில் பொடி வகைகள்லாம் போட்டு வச்சோன்னா அதோடய கலர் வந்து ஈஸியாக பிடிச்சிரும். பட் இந்த கிளாஸ் ஜாரில் வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு கலர் பிடிக்காது. மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சோன்னா கலர் பிடிக்காது. அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜார் வாங்கி இதில் போட்டு வச்சுருக்கேன் நான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட வாசனையும் வந்து நல்ல ஏர் டைட்டாக இருக்கிறதால நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குது. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பொடி வகைகள் வேண்டாம், நான் ஸ்பைசஸ் தான் போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ஸ்பைசஸும் இதில் போட்டு வச்சுக்கலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, சீரகம், எல்லா ஸ்பைசஸும் தனித்தனியாகவும் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்பைஸ் ஜார் பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. ஐக்கியாவில் தான் நான் வாங்கினேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இது கேபினேட்டில் வந்துட்டு நிறைய இடமும் பிடிக்காது, ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் பிடிக்கும். அதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜார்ஸ் வாங்கினேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் ஜாரை நான் நிமித்தின மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பைஸ் ஜாரில் நேமிங் பண்ணி வைக்கல, ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும், எந்தெந்த பொடி எந்தெந்த பாட்டிலில் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேபிள் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இடம் பிடிக்காமல் அழகாக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட்டில் நான் இந்த ஸ்பைஸ் ஜாரை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன். ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சாலும் பாருங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் காலியாக இருக்குது. இந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்துட்டு வேறு எதனா கண்டெய்னர்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் ஜாரை வந்து நான் ஃப்ரெண்ட் சைடாக திருப்பி அடுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சைடு திருப்பி அடுக்கி வச்சாலும் இது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ ஆர்கனைஸ்டாக, அழகாக இருக்குது. இந்த ஸ்பைஸ் ஜாரை வாஷ் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப ஈஸி. டிஷ்வாஷர் இருக்கிறவங்க டிஷ்வாஷர்லேயும் போட்டு வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி. இது வந்து ரொம்ப க்யூட்டாக காம்பாக்டான ஒரு ஜார். இது லாங் லைஃப்க்கு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜார்ஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு கேபினெட்டில் வச்சுருக்கேன். எந்த கேபினெட்டில் வச்சாலும் இந்த ஸ்பைஸ் ஜார் அவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கலாம், பேக் சைட்லேயும் வச்சுக்கலாம். ஈஸியாக ஆக்சஸபிள் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சமையலுக்கு எடுத்து பொடிகள்லாம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.